வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இப்போ இந்தியன் டூ பற்றி ரெண்டு மூணு நாளாக நிறையா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்தியன் டூ வந்து டீசர் ரெடியாக இருக்குது, மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது, இந்தியன் டூ சம்மர் 2024 அப்படின்னு ஒரு தகவல். அதுக்கப்புறம் அந்த பிரபாஸோட நடிக்கக்கூடிய படம் அது வந்து மே 9ஆம் தேதி வருது, இந்தியன் டூ வந்து மே 29 வருது, உலகநாயகன் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், டபுள் தமாக்கா. ஸோ இந்தியன் டூவோடைய டீசர் ரெடி. அதுக்கப்புறம் இந்தியன் டூவிலேருந்து ஒரு சாங் லீக் ஆகிடுச்சு, இந்த லீக்கான சாங்கை கேட்கணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு ட்விட்டரில் வந்து ஒரு ஹேண்டில்லேருந்து மெசேஜ். உடனே அதை நம்பி நம்ம ஆட்கள் கமல் ரசிகர்கள்லாம் போய் ப்ரோ எனக்கு அனுப்புங்க, ப்ரோ எனக்கு அனுப்புங்க ப்ரோன்னு ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு இந்த மாதிரிலாம் வந்து காப்பி ரைட்ஸ் உள்ளதை வந்து நீங்கள் வெளியில் போடக்கூடாது, போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் அட்வைஸு. ஸோ இந்த மாதிரி அதாவது சாங் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு உருட்டு, படம் டீசர் ரெடி அப்படின்னு ஒரு உருட்டு, இந்த மாதிரி நிறையா ஹேண்டில்ஸே பண்ணுறாங்க. பட் மெயினாக இதை லாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல வந்து கிளியர் கட்டு. இப்போ வந்து சாதாரண காலத்தில் வந்த படங்களே ஓடுறதில்லை, பொங்கல் ரிலீஸ்லேயே எந்த படமும் தமிழில் ஓடலை, அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்த லால் சலாம் ஓடலை, சிங்கப்பூர் சொலுன்னு ஓடலை, பொங்கலே. இப்போ தமிழ் சினிமாவில் இதுவரை இந்த வருஷத்தில் ஒரு படம் கூட ஹிட் ஆகலை, லாபமான படமாக அமையலை. எலெக்ஷன் சமயம் வந்துருச்சுன்னா இப்போ ஐபிஎல் நடக்குது, அதாவது இப்போ டபிள்யூபிஎல் நடக்குது, மார்ச் மாதம் ஐபிஎல் ஆரம்பிச்சிடும்னா அடுத்த மாதம். ஸோ அது ஒரு மாதத்துக்கு மேலே ஓடும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஐபிஎல் காலத்தில் படம் வராது, எலெக்ஷன் தேதி மார்ச் 1st week அறிவிச்சிருவாங்க. அநேகமாக எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 2nd week இல்லை 3rd week ஆரம்பித்து மே மாதம் கடைசி வரையும் இருக்கும், மே 29th வரையும் இருக்கும். அதனால் எந்த படமாக இருந்தாலும் அது ஜூன் மாதம் தான் வெளியாகும். எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்படாமல் நிச்சயமாக இந்தியன் டூ உடைய டீசரோ, இந்தியன் டூடைய சாங்கோ, இந்தியன் டூடைய ரிலீஸ் டேட்டோ எதுவுமே வராது, அது நிச்சயம். ஸோ இது இந்த காமன் சென்ஸ், இந்த லாஜிக் வேணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் 1996 இந்தியன் டூ இந்தியனுடைய முதல் பாகம் ரிலீஸ் தேதி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்தியன் 1996 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுனால, தேர்தல் முடிவுகள் மே 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதுனால 1996 மே 9 இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு, முதல் பாகம் மாபெரும் வெற்றி பெற்றது. ஸோ அந்த முதல் பாகம் அவ்வளவு இப்போ கம்பேர் பண்ணால் அந்த பட்ஜெட்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 300-400 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் செலவு பண்ணி எடுத்த படம், அது வந்து எலெக்ஷன் நேரத்தில் நிச்சயமாக பண்ண மாட்டாங்க, ரெட் ஜெயிண்ட்டும் பண்ண மாட்டாங்க, லைக்காவும் பண்ண மாட்டாங்க. லைக்கா இப்போ பயங்கர பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க, அவங்களோட விடாமுயற்சி ஷூட்டிங்கே நடக்கலை, பல பிரச்சனைகள் இருக்குது. லால் சலாம் படுதோல்வி, அதாவது கடந்த 15-20 வருடத்தில் இவ்வளவு கம்மியாக ஒரு பெரிய ஆக்டரோட படம் வசூலானதில்லை, வேர்ல்டு வைடே 30 கோடி அவ்வளவுதான் கலெக்ட் ஆகிருக்கு, மிகப்பெரிய டிசாஸ்டரு. ஸோ இவ்வளவு மோசமான நிலைமை இருக்கிறப்ப ஒரு மாபெரும் படம் இந்தியன் டூங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது, தெலுங்குலலாம் பெரிய வியாபாரமாக இருக்குது. அப்படிப்பட்ட படத்தை எலெக்ஷன் நேரத்தில் நிச்சயமாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எதாக இருந்தாலுமே எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இதோட அறிவிப்பு வரும். அதுக்கு முன்னாடி சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு, டீசர் லாக் பண்ணிட்டாங்க, இந்த தேதியில் வரப்போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் உருட்டு தான், அதை நம்ப வேண்டாம். இங்கே உள்ள பல சின்ன பசங்க விவரம் தெரியாமல் கேரளாவில் பாருங்கள் மம்முட்டி எப்படி நடிக்கிறாரு, மோகன்லால் எப்படி நடிக்கிறாரு, ஸோ கமல் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விவரம் புரியாத சின்ன பசங்க உலகநாயகன் கமலஹாசனுடைய உயரம் என்ன, அவருடைய ரேஞ்ச் என்னன்னு தெரியாத குழந்தைங்க பேசுவானுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு 2nd February. அந்த படம் இப்போ கிரியேட்டிங் ஒண்டர்ஸ் இன் பாக்ஸ் ஆஃபீஸ், இட்ஸ் ரெய்னிங் அட் பாக்ஸ் ஆஃபீஸ் அட் கேரளான்னு சொல்கிறாங்க. இப்போ கேரளாவில் வந்து பிரேமலுன்னு ஒரு படம், பிரம்மயுகன்னு ஒரு படம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் இது 2018 கலெக்ஷன் எல்லாம் பீட் பண்ணிவிடும், ஹையஸ்ட்டு மலையாளம் கலெக்டட் மூவியாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அந்த படத்துடைய இயக்குனர் அந்த நடிகர்கள்லாம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இந்த படத்தை பண்ணது தான், கொண்டாடுறாங்க உலகநாயகனை. மஞ்சுமல் பாய்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, குணா கேவ்ஸ், குணா கேவ்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது டெவில்ஸ் கிச்சன் அதோட பேர். பட் உலகநாயகன் கமலஹாசன் போனதுக்கப்புறம் குணா படத்துக்காக அந்த படப்பிடிப்பு நடத்தினதுக்கப்புறமாக அது வந்து குணா கேவ்னு மாறிடுச்சு.
ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு கேரளாவில் உள்ள ஒரு பகுதியிலேருந்து கொடைக்கானல் டூருக்கு வர ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் ஒருத்தர் வந்து கீழே மாட்டிக்கிறார். அவரை எப்படி மீட்டு மேலே கொண்டு வந்தாங்கங்கிற உண்மை கதையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட திரைப்படம். சிதம்பரம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சிதம்பரம் இயக்குனர். இதில் வந்து குணா படத்தையும் உலகநாயகனையும் அந்த கண்மணி அன்போடு பாடலையும் இளையராஜா, கவிஞர் வாலி, ஜானகி, உலகநாயகன் கமலஹாசன் அந்த குணா படத்தையே கொண்டாடுறாங்க. பாருங்கள், 1991 தீபாவளிக்கு வந்த படம் குணா. அந்த படத்தை இன்றைக்கும் கொண்டாடுற லெவலுக்கு தான் இருக்குது. ஒருத்தர் சின்சியராக ஒரு ஒர்க்கை பண்ணால் அது வந்து காலம் கடந்து கொண்டாடப்படும் அப்படிங்கிறதுக்கு குணா ஒரு உதாரணம். இன்றைக்கி மஞ்சுமல் பாய்ஸ் தியேட்டரில் ஃபுல்லாகி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. பெங்களூராக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அதாவது மலையாள படங்கள் அதர் ஸ்டேட்டில் பயங்கரமாக ஓடுது. 80-85% ஆடியன்ஸோட ஃபுல்லாக போய் ஒரு ஒரு ஹிந்து நிருபர் பார்த்துட்டு, நிருபர்னா நல்ல நல்ல சீனியரு, நல்ல ரசனை உள்ளவர், நிறையா பெரிய பெரிய டைரக்டரு ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்து கட்டுரை எழுதினவர், அவர் எழுதியிருக்கார். இந்த படம் வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக பண்ணியிருக்காங்க. காட்ஃபாதர், அவங்களுடைய காட்ஃபாதர் கமலஹாசனுக்கு கொண்டாடுறாங்க அவங்க அந்த அந்த படக்குழு அப்படின்னு சொல்லி பாராட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுதான் உலகநாயகன் கமலஹாசன். ஸோ காலம் கடந்து ஜெயிச்ச, காலம் கடந்தாலும் அது வந்து அந்த கலையுடைய வலிமை, அதோட வீச்சு இன்றைக்கி மலையாளிகள் கொண்டாடுறாங்க. இப்போ புரிஞ்சுக்கணும், கமலஹாசனை அங்கே கொண்டாடுறாங்க. ஸோ அதுதான் அவருடைய பலம், அதனால தான் அவர் உலக நாயகன். நீங்கள் இருக்கிற ஊரில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தா மஞ்சுமல் பாய்ஸ் தியேட்டரில் போய் பாருங்கள், கமல் ரசிகர்களே தியேட்டரில் போய் பாருங்கள். அதுவும் கிளைமேக்ஸில் வந்து அந்த கண்மணி அன்போடு பாட்டு வர்றப்போ தியேட்டரை எரப்ட் ஆகுது. ஸோ அதுதான் அந்த கனெக்ஷன், அந்த கடைசி கிளைமேக்ஸ் தான் மிகப்பெரிய செலிப்ரேஷன், அந்த குணா கேவ்ஸு எல்லாமே. ஸோ இது வந்து அவசியம், நம்மலாம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்.